ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வேகமாக கருத்தரிக்க அஞ்சு பயனுள்ள எளிமையான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம யூட்ரஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். கரு உருவாகிறதுக்கு யூட்ரஸ் மொதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி வாழைப்பூ சேர்த்துக்கணும். வாழைப்பூ வந்து நீங்கள் வந்து பொரியலாக ரெகுலராக செஞ்சு டெய்லி சாப்பிட்றது கஷ்டம். நீங்கள் வாழைப்பூ சூப்பாக எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 டம்ளர், மீடியம் சைஸ் டம்ளருக்கு 3 to 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டை அரைச்சி கூட சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். நீங்கள் டெய்லி வந்து இந்த மாதிரி சூப்பாக குடிக்கிறதுனால உங்களுக்கு யூட்ரஸில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் இல்லை என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் வாழைப்பூ வந்து கண்டிப்பாக சரி பண்ணும். யூட்ரஸையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். வாழைப்பூ வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுல பெஸ்ட். அதனால நீங்கள் ரெகுலராக வாழைப்பூ சூப் ரெண்டு பேருமே எடுத்துக்கணும். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப் என்னன்னா, ஹிப் பாத் எடுக்கிறது தான். ஹிப் பாத் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டப், நம்ம வீட்டிலே வந்து இருக்கும் துணி அலசுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய டப் வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு டப்பில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக பச்சை தண்ணி தான் இருக்கணும், கோல்டு வாட்டர் தான் இருக்கணும். நீங்கள் வந்து அந்த தண்ணியில் உட்கார்றப்போ உங்கள் தொப்புள் வரைக்கும் கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து முங்குற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மேலே வரைக்கும் இருக்க வேண்டாம், உங்களோட தொப்புள் வரைக்கும் அந்த தண்ணி முங்கணும். கால் வெளியே இருக்கணும், இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெகுலராக 15 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ரெகுலராக ரெண்டு பேருமே பண்ணிகிட்டே வரணும். இது வந்து இந்த மாதிரி பாத் டப், ஹிப் பாத் டப் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி டப்பே போதுமானது, வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் 15 மினிட்ஸ் வந்து ஹிப் பாத் எடுக்கிறனால உங்கள் ரெண்டு பேரோட உடம்புமே ரொம்ப குளிர்ச்சியாகும். அதே மாதிரி மென்ஸ்க்கு வந்துட்டு ஸ்பெர்ம் ரிலேட்டட் எந்த பிரச்சனை இருந்தாலும், கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா உடம்பு சூடாகிறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கவுண்ட், மோட்டிலிட்டி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறது. இது குளிர்ச்சியாக இருக்கிறப்போ ரொம்ப பெஸ்ட் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். உமன்ஸ்க்குமே வந்துட்டு உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். இந்த ஹிப் பாத் எடுக்கிறனால இன்னும் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணும், இன்டைஜெஷனை சரி பண்ணும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இச்சிங் அடிக்கடி ஆகுது, வெஜினல் இச்சிங் ஆகுது, இல்லை வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே ஹிப் பாத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பெண்களுக்கு வந்து மாதவிடாய் டைமில் ரொம்ப வயிறு வலிக்கும், அதே மாதிரி பேக் பெயின் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஹாட் வாட்டரில் வந்து இந்த மாதிரி ஹிப் பாத் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்ம வந்து அந்த பெயின் வந்து கம்மியாகிறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் ஹிப் பாத் ஹெல்ப் பண்ணும். தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காலையில் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை என்னவாக இருந்தாலும் அது கூட 5 வால்நட்ஸ், ஃப்ரெஷ் வால்நட்ஸ் எடுத்துக்கோங்க. 5 ஊற வச்ச பாதாம், அதுக்கப்புறமா 5 கருப்பு உலர் திராட்சை, 1 ஸ்பூன் பம்கின் சீட்ஸ், 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ், இது ரெண்டு பேரோட பிளேட்லேயுமே இருக்கணும். டேட்ஸ் வந்து உங்களோட ஹஸ்பண்ட்க்கு மட்டும் டேட்ஸ் கொடுங்க. நீங்கள் டேட்ஸ் வந்து பீரியட்ஸான 7 to 12 அந்த டேட்டில் மட்டும் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களோட எக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்போ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. எக் குவாலிட்டிக்கு நல்லது, கவுண்ட்டுக்கு நல்லது, மோட்டிலிட்டிக்கு நல்லது, மார்ஃபாலஜிக்கு நல்லது. அதனால இந்த மாதிரி மார்னிங் பிளேட்டில் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெரிஞ்சல் முள். நெரிஞ்சல் முள் வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த நெரிஞ்சல் முள் மட்டும் கிடைக்கிது, இல்லை உங்களுக்கு பவுடராக கிடைக்கிது, ஏதோ ஒரு இதில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த முள் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொதிக்க வச்சு ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். பவுடராக கிடைச்சாலும் ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம்
இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா அப்படியும் நீங்க குடிக்கலாம். இது ரெண்டு பேருமே குடிக்கலாம். பெண்களுக்கு யூட்ரஸ்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது கிருமி, யூரினரி இன்ஃபெக்ஷன், என்ன ப்ராப்ளம் ரிலேட்டட் டு கிட்னி என்ன இருந்தாலுமே இது சரியாயிடும். அதே மாதிரி ஆண்களுக்கும் வந்து ஸ்பெர்ம் ரிலேட்டட் எந்த கவுண்ட், மோட்டிலிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த நெரிஞ்சில் முள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெரிஞ்சில் முள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேற எதுக்காவது மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நெரிஞ்சில் முள் எடுக்காதீங்க. ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களும் நெரிஞ்சில் முள் அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த நெரிஞ்சில் முள் எடுக்கிறத மட்டும் ஒரு சித்தா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஃபிஃப்த் டிப் வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆன டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் டேவாக வச்சுக்கோங்க. அதுலேருந்து கேல்குலேட் பண்ணி பீரியட்ஸ் ஆன 10th டேலேருந்து 20th டே வரைக்கும் 1 டே விட்டு 1 டே நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து உங்களால் ஓவுலேஷன் டேவை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலனாலும் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டே நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு ஓவுலேஷன், இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்காது. அதனால 10 to 20 இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மென்னோட ஸ்பெர்ம் வந்து ஃபீமேல் பாடியில் 4 to 5 டேஸ் வரைக்கும் உயிரோடு இருக்கும், ஒரு ஹெல்த்தி ஸ்பெர்ம். அதனால நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி 10 to 20 டேஸ் ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சி சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்து கீழே தெரிவிங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெரிஞ்சில் முள் மட்டும் நீங்கள் வேறு எதுக்காவது மெடிசன் எடுத்துகிட்ருக்கவங்க ஒரு சித்தா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த இது உங்களுக்கு யூஸ் பண்ண இதாக இருக்குன்னா அந்த டிப்பை மட்டும் விட்டுட்டு மீதி நாளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வாரத்தில் 2-3 தடவை எடுத்தால் போதும். எந்த மெடிசன் எதுவும் எடுக்கலை, நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2-3 டைம் எடுத்தால் போதும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.